Hello friends, welcome back to my channel Angel and Creations. இன்றைக்கி நம்ம பவ்லோ வான் சொல்லக்கூடிய ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மெரிஞ்ச் பேஸ்டு டெசர்ட். இதை எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் வந்து இந்த மெரிஞ்ச் செய்கிறதுக்கு நம்ம வந்து ரெண்டு முட்டையோட வெள்ளக்கருவு மட்டும் எடுத்துக்கணும். இந்த முட்டையோட வெள்ளக்கருவை நம்ம உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த பவுலெல்லாம் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஊற்றிட்டு இந்த வெள்ளக்கருவை ஈஸியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளக்கருவை நம்ம நல்லா பீட் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த நுர மாதிரி அப்படியே வந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பி பீட் பண்ண ஆரம்பிங்க. பீட் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு சாஃப்ட் பீக்ஸ் வரும். அந்த டைமில் வந்து நம்ம சுகரை வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்க்கணும். ரெண்டு முட்டை வெள்ளக்கருக்கு 110 கிராம் சர்க்கரை வந்து சரியான அளவாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ண அது நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துடும். இந்த ஸ்டிஃப் பீக்ஸ் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த லெமன் ஜூஸ்க்கு பதில் க்ரீம் ஆஃப் டார்டார் கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஸ்டிஃப் பீக்ஸ் வந்து இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச், அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துட்டு ஜென்டலாக ஃபோல்டு பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் உள்ளே வந்து அந்த பவ்லோவுக்குள்ளார இருக்கிற அந்த மார்ஷ்மலோயி டெக்ஸ்டர்னு சொல்லுவாங்க, அந்த டெக்ஸ்டரை கொடுக்கும். இப்போ பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட் வந்து போட்டுட்டு நம்ம பண்ண எல்லா அந்த மெருங்கியும் வந்து ஒட்டுக்காக வந்து சென்டரில் ஊற்றிட்டு அதை வந்து கொஞ்சம் ஷேப் கொடுக்கணும். சென்டரில் ஒரு சின்ன டுவெல் மாதிரி ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுட்டால் அது உள்ளே வந்து நம்ம லெமன் கர்ட்லாம் ஃபில்லப் பண்ண போகிறோம். சுற்றிலும் இந்த ஷேப்லாம் வந்து நம்ம இஷ்டம். இது எல்லாமே நீங்கள் வந்து நார்மலாக அப்படியே வந்து போட்டும் இதை வந்து நீங்கள் செய்யலாம். இப்போ சென்டரில் வந்து இந்த இதுவும் பண்ணிவிட்டு அவனை வந்து 130 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சேன். ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் 100 டிகிரிக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதை வந்து 90 மினிட்ஸ் பேக் ஆகணும். இது பேக் ஆகிட்டு இருக்கும்போது இடையில அவன் டோரை ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய கிராக்ஸ் வந்துடும். இப்போ இதை பேக் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம லெமன் கர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து பட்டர் ஒரு 20 கிராம் எடுத்திருக்கேன். வாட்டர் வந்து 150 ml. கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு 60 ml போல் இதை எடுத்துக்கலாம். லெமனை வந்து இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு விட்டுட்டுங்க. புளிஞ்சு விட்டுட்டு அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு மெஷர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே வந்து சர்க்கரையும் கார்ன் ஸ்டார்ச்சும் ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட்டும் தேவை. இப்போ வந்து நான் லெமன் ஜூஸை நல்லா எடுத்துகிட்டு அதை ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு சாஸ் பேனில் 150 ml தண்ணி ஊற்றிட்டு 60 ml லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து சர்க்கரை 100 கிராம் சர்க்கரை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா லம்ப்ஸ் எல்லாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஸ்டவ் மேலே வச்சு ஒரு பிஞ்ச் சால்ட்டை சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கட்டி எதுவும் வராது. அப்புறம் கடைசியாக நல்லா திக்காகிட்டு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரை சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எக் யோக்கியும் சேர்த்துருங்க. நம்ம 2 எக் யோக் பிரித்து வச்சோம்ல, அந்த 2 எக் யோக்கையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா லெமன் கர்ட் ரெடி. அடுத்ததாக நம்ம ஒரு விப்பிங் க்ரீம் பண்ண போகிறோம். அந்த விப்பிங் க்ரீமுக்கு 1/2 கப் அளவுக்கு ஹெவி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஐசிங் சுகர் வந்து ஒரு 1/3 கப் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்து பீட் பண்ணிக்கிட்டே வாங்க. நமக்கு வந்து அந்த நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் கன்சிஸ்டன்சி கிடைக்கிற வரைக்கும் நம்ம இதே போல் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப டெம்பரேச்சர் ஹையாக இருந்ததுன்னா நீங்கள் அடியில் வந்து ஒரு ஐஸ் பவுல் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு பீட் பண்ணி நல்ல ஸ்டிஃப் பீக்ஸ் கன்சிஸ்டன்சி கொண்டுட்டு வந்துடுங்க. இப்போ விப்பிங் க்ரீமும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம அவனில் பேக் பண்ண அந்த 90 மினிட்ஸ் டைம்க்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர் அவன் ஆஃப்லேயே வந்து உள்ளார அது நல்லா கூல் டவுன் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அவன் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்தேன். அப்படி பண்ணும்போது நம்மளோட பவ்லோவை வந்து உடையாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பவ்லோவை எடுக்கும் போதும் மெதுவாக எடுக்கணும். ஏன்னா அவுட்டர் லேயர் வந்து க்ரன்ச்சியாக இருக்கிறனால கைப்பட்டா உடஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு மேலே லெமன் கர்ட் கொஞ்சம் ஊற்றிட்டு
நம்ம பண்ண அந்த விப்பிங் க்ரீம் போட்டு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நான் வந்து ஸ்ட்ராபெரி அண்ட் ப்ளூபெரி அப்புறம் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயர் க்ரன்ச்சியாகவும் உள்ளே இருக்கிற லேயர் வந்து ஒரு சாஃப்டாக மார்ஷ்மலோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அவுட்டர் லேயர் நம்ம கட் பண்ணும்போது உடையும், அப்போ உடஞ்சால் பரவாயில்ல. ஆனால் இந்த டெசர்ட் ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். மெரிஞ்ச் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டெசர்ட்டும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் க்ரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.